கேக்குதா? கிட்டயே சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ரஃபேல் ஸ்டோரி சொல்றேன். ஒரு ராஜாவுக்கு வந்து நாலு ஒய்ஃப். கேட்டியா? ராஜாவோட நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க, எப்படி தான் சமாளிச்சாங்களோ. அவருக்கு வந்து நாலு ஒய்ஃப். இவர் இறக்குற தடவை வந்துட்டார், மரணப்படுக்கையில் இருக்கார். இப்போ இருக்கு ஒரு ஆசை, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட யார் வருவாங்க, நாலு ஒய்ஃபில் யாராவது கூட வருவாங்களான்னு ஒரு நப்பாசை. ஏன்னா அவருக்கு வந்து தனியாக போகிறமேனு ஒரு கவலை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நாலாவது ஒய்ஃப் கூப்பிட்டாரு. ஏன்னா அந்த நாலாவது ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வைர வடி வைடூரியங்கள்லாம் சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. அழகு பார்த்துருக்காரு. ஹனி என் கூட வருவியான்னு கேட்டிருக்காரு. சாரி அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி அடுத்து நம்ம மூணாவது ஒய்ஃப் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நிறைய உழைப்பு போட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உழைப்பு போட்டதே வந்து அந்த தேர்ட் ஒய்ஃப்க்காக தான். நிறைய பேர்த்துட்டு காமிச்சிருக்காரு, பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் எப்படி, என்ன மாதிரி அழகு அப்படின்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காப்ல. ஹாய், ஆர் யூ ஏ ஸ்லோ ரீடர் அண்ட் டூ யூ வாண்ட் டு ரீட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இன் ஒன் வீக்? லெட் மீ டெல் யூ ஃபைவ் ஸ்டெப்ஸ். அதை கேட்ட உடனே உயிர் போயிருந்துருக்கணும். பட் அவர் என்ன பண்ணுறது, அது அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒய்ஃப். இந்த செகண்ட் ஒய்ஃப் ஆக்சுவலி வந்து வாழ்ந்ததே தன்னோட செகண்ட் ஒய்ஃப்க்காக வாழ்ந்தான்னு நினச்சிட்டுக்கிறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு, நீயாவது எங்கூட வருவியா அப்படின்னு. அப்போ அந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, வேற கூடலாம் வர முடியாது, ஏன்னா நானே இங்கே வாழணும். வேணாம், இந்த உன்னை நல்லா இறந்ததுக்கப்புறம் நல்லா சிறப்பாக நல்லடக்கமெல்லாம் பண்ணி அந்த இறுதி சடங்குகளை நல்லா வேணா சிறப்பாக செஞ்சு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு கேட்பேன். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுக்குது, அப்போ நாங்கள் கூட வரேன் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா தன்னோட ஃபஸ்ட் ஒய்ஃப். ஆனால் ஃபஸ்ட் ஒய்ஃப் லைஃப்பில் கண்டுட்டுதே இல்லை, இவர் பிடிக்கன்ட்டு இல்லை, அவர் பெருசாக அதுக்காக கேர் பண்ணதே இல்லை. ஆனால் என்னதே நான் இறந்ததுக்கப்புறம் கூட வருவியான்னு இருக்காப்புல. ஆமாம், நான் கூடவே எப்பவுமே இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. இவருக்கு ஒரே சாரி, அவர் சொல்ல ஐ எம் வெரி சாரி, நான் கேர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு. ஆனால் நீ தான் அப்படி வரையும் தெரிஞ்சு நான் கேர் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன நாலு ஒய்ஃபும் எல்லாத்துக்கும் இருக்காங்க. அதிர்ச்சியாக வேண்டாம். இந்த நாலு ஒய்ஃபுங்கிறது என்னென்னா, இந்த ஃபோர்த் ஒய்ஃப்னு சொன்னேன் இல்லையா, அது நம்முடைய பாடி. இதுக்கு என்னென்ன பிராண்டட் ட்ரெஸ்ஸு, ஆடை ஆபரணங்கள் இப்படி போட்டாலும் அழகு பார்த்துருக்கோம். தேர்ட் ஒய்ஃப் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் போனதையும் நான் வேறு மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க இல்லையா, அது வேறு யாரும் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் இறந்த உடனே அது இன்னொருத்தர் பேருக்கு போயிடும். செகண்ட் டைப் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்காக நிறையா இது பண்ணி, அவங்க யார் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபஸ்ட் டைப் யார் இருந்தீங்களா, உங்களுடைய உயிர் சோல். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கறது முக்கியம்தான், ஆடை ஆபரணங்கள் நல்ல ட்ரெஸ் வாங்குறது முக்கியம்தான், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக வேணும், அவங்க இல்லாமல் வாழ்க்கையில். ஆனால் அதுக்கெல்லாம் ஒதுக்கிற டைம், அதுக்கெல்லாம் நீங்கள் மெனக்கடுற மாதிரி உங்களுடைய உயிரை வந்து கேர் பண்ணுறீங்களா? அது என்ன உயிர் கேர் பண்ணுறது அப்படின்னா, 3000 வருஷம் உயிர் வாழ்ந்த ஒருத்தர் அப்படின்னு நம்பப்படுற ஒருத்தர், அது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுச்சாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சித்தர், 3000 வருஷம் இருந்தார், திருமூலர் அப்படிங்கிற ஒரு சித்தர், திருமந்திரங்கிற புக் எழுதியிருக்காரு. நிறைய அந்த 15 சித்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தா மினிமம் வந்து 600 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருந்தா. ஈவன் லேட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருதுமலையில் ஸ்தீவசம்பந்த போகர் நினைக்கிறேன், அவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 800 வருஷம் உயிர் வாழ்ந்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று சொல்கிறாங்க. எப்படி அவ்வளோ வருஷம் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கலாம். ஏன்னா நம்முடைய உடலுக்கு உறுப்புகளுக்கு வந்து செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது 100 இயர்ஸ் 100 இயர்ஸ் கிடையாது. இதை ப்ராப்பராக கேர் பண்ணால் இட் கேன் சர்வை ஃபார் மோர் தென் 1000 இயர்ஸ். இப்போ உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டுக்கு, உங்கள் ஹார்ட் நின்னா தான் உயிர் போகிறதுன்னு அர்த்தம். இந்த ஹார்ட் பம்ப் பண்ணுது இல்லையா, இதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஈவன் ப்ராப்பராக கேர் பண்ணோம் அப்படின்னா 1000 இயர்ஸுக்கு கூட இதனால் பம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 வயசு புட்டுன்னு போயிடுறாங்க கேர் பண்ணாதனால. ஆனால் அவருடைய கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ லைஃப் இருக்குது. ஸோ அப்போ இந்த உயிர் எப்படி கேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்லியிருக்காரு. If you are someone who procrastinates a lot, அது மாதிரி உடம்பாரையும் உயிராளிகள் திடம்பர மெய்ஞானம் பெறார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறாரு. அதாவது உடம்பு அழிஞ்சுனா உயிர் அழிஞ்சிடும்,
அப்ப அந்த உடம்பு வளரக்கூடிய வழிகள் தெரிஞ்சு நான் உடம்பு வளர்த்ததுனால என்னோட உயிர் வளர்த்தனேன் அப்படிங்கிறாரு. அத்தனை வருஷம் உயிரோட இருந்த காரணம் என்னோட உடம்பு நல்லா வச்சிருந்தேன் அப்படிங்கிறாரு. நம்மளும் உடம்பு வளர்த்துறோம், பூரி புரோட்டா மட்டன் பிரியாணி ரெண்டு பிளேட் சில்லி சிக்கன் பீஸா பிறகு நல்லா சாப்பிட்டு உயிர் வளர்த்துற உடம்பு வளர்த்துறோம் இல்லையா, அந்த வளர்த்துற சொல்ல அது எக்ஸ்டர்னல் பாடி வளர்த்துறது. ஆரோக்கியம் அப்படிங்கிறத ஆரோக்கியமே நீங்க வச்சுக்கணும். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க 100% ஆரோக்கியமா இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு என்ன அளவு கொள்ள இதை லேப்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். சிம்பிளா வந்து அந்த சித்தர்களே நிறைய சொல்லியிருக்காங்க, நான் அந்த டீட்டெயிலாக போக விரும்பல. சிம்பிளா யதார்த்தமா நீங்க புரிஞ்சுக்க ஒரு 4 விஷயம் 5 விஷயம் இருந்தாவே நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு அந்த மலம் கழிக்கிறதுக்கு இல்லையா பாத்ரூம் போகுது, அது சுகானுகூலமா இருக்கணும், சுகமான அனுபவமா இருக்கணும், சுமையில்லாத அனுபவமா இருக்கணும். காலை எழுந்திரிச்சு 10 நிமிஷத்துக்குள்ள இல்லை மேக்ஸிமம் 1/2 மணி நேரத்துக்குள்ள எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் பாத்ரூம் போகணும். 2 மினிட்ஸ் நீங்கள் வெளியே வந்துடணும், அது ஒரு ஃபீலிங்கோட நீ ஃப்ரீயாக போயிருக்கணும். முதல் அறிகுறி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பசியாகணும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 நல்லா பசியாக ஆரம்பிச்சிடணும். ஒரு 5 இட்லியோ 3 தோசையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி அப்படிங்க நல்லா திரும்ப பசி ஆரம்பிக்கணும். நீங்கள் மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நல்லா 5 மணிக்கு நல்லா பசி ஆரம்பிச்சிடணும். அந்த 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பசி எழுதி நீங்கள் அடுத்த வேலை சாப்பிடணும். வள்ளுவனுங்கிற மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டுவினி. ஏற்கனவே சமைச்ச சாப்பிட்ட சாப்பாடு ஜீரமான தெரிஞ்சு யார் ஒருத்தர் சாப்பிட்றாங்களோ உடம்புக்கு மருந்தே வேண்டியது இல்லைங்கிறாரு. அப்படி நீங்கள் வந்து நல்லா பசி ஆகணும். அப்புறம் பிடிச்சது சாப்பிட்ணும். அதில் எந்த பெருசு ரெஸ்ட்ரிக்ஸ் அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு, என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்கு. மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் பெருசு எது இல்லை. போய் பெட்டில் படுத்தோம்னா ஒரு 5 நிமிஷம் தூக்கம் ஆழ்ந்த உடக்கம் வந்துடணும். 5 நிமிஷம் அதிகபட்சம் 10 நிமிஷம் தூங்கி எந்திரிக்கும் போது அந்த ஆழ்ந்த உடக்கத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கணும். எந்திரிக்கும் போதே எப்படி ஆழ்ந்து உடங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்ணு தானாக திறக்கும், கஷ்டப்பட்டு திறக்க வேண்டியதில்லை. நீங்கள் 1 மணி நேரம் தூங்கினாலும் சரி, 9 மணி நேரம் தூங்கினாலும் சரி, 3 மணி நேரம் தூங்குறேன்னு கணக்கே கிடையாது. 20 நிமிஷம் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறவங்க இருக்காங்க. 12 மணி நேரம் நைட் படுத்து நைட் 11 மணிக்கு படுத்து அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு டயர்டாகவும் இருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை மணி நேரம் தூங்குறான்னு கணக்கில்லை, எவ்வளோ ஆழ்ந்துறங்கியிருக்கணும்னு அர்த்தம். ஆழ்ந்துறக்கம் எப்படி தெரிஞ்சுறீங்களா? நீங்கள் கால் எந்திரிக்கும் போது கனவு கண்டிருக்கலாம், ஆழ்ந்துறக்கத்துக்கான அறிகுறி தான். ஆனால் அந்த கனவு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. சில பேர்த்தில் விட்டோம்னா சீன் பை சீன் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் எழுதிடுவாங்க, அந்தளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஆழ்ந்துறங்கன்னு அர்த்தம், சின்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சிருவாங்க ஆழ்ந்துறன் அர்த்தம். இப்போ நிம்மதியான தூக்கம்ங்கிறது நைட்டு படத்தை காலையில் எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும். கனவு வந்து ஞாபகம் இருக்கக்கூடாது. இதுதான் ஆழ்ந்துறக்கத்துக்கான அறிகுறி. அப்போ நல்லா தூங்கி நல்லா மோசம் போய் நல்லா பசி ஆகி நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் 99% நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் அதை திரும்ப கொண்டு வர முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே முக்கியம் தான். நம்முடைய நண்பர்கள் முக்கியம், சொத்து சேர்க்கறது முக்கியம், அதுக்காக டைம் ஒதுக்குங்க. அவங்களுடைய மெட்டீரியல் வாங்குறதுக்காக டைம் ஒதுக்குங்க, ஃபேமிலி டைம் ஒதுக்குங்க. பட் அதே நேரத்தில் உங்கள் உடம்பை கேர் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ராபின் சர்மா ஒரு ஆத்தர் சொல்கிறார், இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் பண்ணி ஒரு வாக்கிங் போகிறக்கோ ஒரு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறக்கோ ஒரு அந்த ஹெல்த்தை கேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெடிடேட் பண்ணுறக்கோ உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டலில் ஃபுல் டைம் படுக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி ஆகணும். இப்போ எந்த டைம் ஒதுக்கிறது பெட்டர்னு யோசனை. இப்போ இருந்து இப்போ காலை எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கிறது பெட்டரா இல்லை போய் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்துக்கிறது பெட்டரான்னு பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை அனுபவிக்க முடியாமல் போயிருக்காங்க, இல்லை அவ்வளோ பணத்தையும் வச்சுட்டு மருந்து மாத்திரையோட நிம்மதியெல்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது எதுக்குன்னா அனுபவிக்கிறது தான். எத்தனை வயசானாலும் நம்ம உடம்புல ஸ்கின் உடம்பு பார்த்து அந்த வயசு கண்டுபிடிக்க ஃபிட்டாக நீங்கள் அது வெயிட் குறைக்கிறது முக்கியம் தான். வெயிட் குறைச்சா மட்டும் ஃபிட்னஸ் கிடையாது, அது 1 ஆஃப் தி பார்ட். ஆனால் இந்த எல்லாமே கவர் ஆகும், அதை ஹோல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போ எந்த வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முடிவு நீங்கள் அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கவர் பண்ணி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி டெடிக்கேட்டட் நம்ம ஹெல்த்துக்கு நான் டைம் ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒதுக்கினீங்கன்னா கொஞ்சம் ப்ரியாரிட்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். வாழ்த்துக்கள். தேர் ஆர் 2 ways டு ரன் யுவர் பிஸ்னஸ். நம்ம ஹெல்தியாக இருப்போமா? ஓகே, அடுத்தது வந்து அரண் சார், நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிங்க.